மஸ்கிலா பிரதேசத்தில் அதாவது மக்களால் மக்களை வீதியில் இறக்கி ஆர்ப்பாட்டம் செய்வதை விட மக்கள் எங்களை தெரிவு செய்வதற்காக மக்களுக்காக நாங்கள் இன்று வீதியில் இறங்கி எம் மக்களுக்காக மஸ்கிலா பிரதேசத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் தமிழ் கூப்பினி சார்பில் மட்டுமல்லாமல் அனைத்து பிரதேச உறுப்பினர்களுக்கும் அழைக்க விருப்பப்பட்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த வைத்தியசாலையில் இன்று டிகா வைத்தியசாலை வந்த பேரில் இந்த வைத்திய சாம வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது வைத்தியர்கள் இல்லை தாதிமார் இல்லை இரு இருபத்தி நான்கு தாதிமார் இருக்க வேண்டிய இடத்தில் மூன்று தாதிமார்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஆறு வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் மூன்று வைத்தியர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள் இந்த மஸ்கிலா பிரதேசத்திலே நாங்கள் அதாவது மகப்பேற்று தாதிமார் மற்றது ஓபிடி தாதிமார் கண் வைத்திய நிபுணர்கள் அனைத்துவர்கள் காணப்பட வேண்டும் எனவே இங்கு அனைத்தும் குறைபாடாகவே காணப்படுகின்றன மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து சிறந்த முறையில் தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் முற்போக்கு முன்னணியின் பிரதேசபை உறுப்பினராக நாங்கள் ஆறு பேரும் இந்த வைத்தியசாலை வளாகத்திலே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இதைவிட ஒரு பாரிய போராட்டத்தை நாங்கள் கடந்த காலத்திலே ஏற்படுத்தியும் கூட இது சம்பந்தமாக இலங்கையின் அரசாங்கத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததுக்காக எங்களுக்கு எவ்விதமான பெரிய பயனும் இதில் ஏற்படவில்லை ஒரே ஒரு விடயம் மட்டும் நடந்தது எமது நூரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதேச அபிவிருத்தி அமைச்சருமான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஊடாக இந்த வைத்தியசாலைக்கு ஒரு லிப்ட் ஒன்று கிடைத்தது அதைவிட இந்த ப வைத்தியசாலையிலே பாரிய குறைபாடுகள் நிலவுகின்றன இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை எமது பிரதேச சபையில் ஊடாக பிரேரணைகள் முன்வைத்தும் கூட எவ்வித பலனும் இதுவரை எமக்கு கிட்டவில்லை நாங்கள் தற்போது கேட்பதெல்லாம் நாட்டிலே ஒரு புதிய ஜனாதிபதி இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரு புதிய அரசாங்கம் உள்ளது இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் இந்த பிரதேசத்திலே குறைந்தது அறுபத்தி ஐயாயிரம் பேர் மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே ஒரு சிறந்த ஒரு வைத்தியசாலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென்று இந்த வைத்தியசாலை சகல வசதி கூட வைத்தியசாலையாக இருந்தபோதும் கூட இந்த இன்று தரம் குறைக்கப்பட்டுள்ளது ஆகவே மீண்டும் இந்த வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து ஒரு சிறந்த வைத்திய சேவையை தருவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற இன்றை நாங்கள் பிரதேசபை உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக இந்த மஸ்கேலியா வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் காட்டும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துகின்றோம் இந்த வைத்தியசாலை பல வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்டதாக வைத்தியர் பட்டார்குறை கட்டில்கள் வெறுமனே காணப்படுகின்றது ஆம்புலன்ஸ் வசதி இல்லை வைத்தியர்களுடைய சில நேரங்களில் வைத்தியர்கள் தாமதமாக வர தருவதால் இங்கே நோயாளிகள் மிகுந்த அசௌகரியங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எமது அறுபத்தைந்தாயிரம் மேற்பட்ட மக்கள் வாழும் இந்த பகுதியில் பிரதேசங்களில் இந்த தோட்டப்புறங்கள் இருக்கின்றது வாகனங்கள் இல்லை தோட்டப்புறங்களில் இருக்கும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை நோயாளிகள் இடநிலையிலே மரணமிக்கும் மரணத்தை சம்பவிக்கும் சம்பவங்களும் கடந்த காலிலே நடைபெற்றிருக்கின்றது இங்கே ஆம்புலன்ஸ் வண்டிக்கு ஒரு சாரதி மாத்திரமே இருக்கின்றார் ஆகவே துரித கதையில் நோயாளிகளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் குறைவாக காணப்படுகின்றது ஆகவே இந்த குறைகளை கண்டறிந்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு மக்களுடைய பயன்பாடை பயன்பெறும் வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட கேட்டுக்கொள்கின்றோம்